இந்த ப்ரெக்னன்சி கிட்டலாம் வரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுவாங்க, ஸ்டைன் நடக்கும், வாந்தி எடுப்பாங்க, குழந்தை பிறந்துடும். இப்படி தானங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதானே உலக வழக்கம். அந்த டெஸ்ட் கிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு வரும். இந்த கோடெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடியெல்லாம் நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தவங்க கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் நைட் அப்படிங்கிறத வைப்பாங்க. ஃபஸ்ட் நைட் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாளில் பீரியட்ஸ் ஏதாவது தள்ளி போச்சு அப்படின்னா அவங்க வாமிட் பண்ணுறதோ இல்லை அவங்களோட பேசிக்கான சிம்டம்ஸ் வச்சோ இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இப்போது நம்மளாம் தனித்தனி குடும்பமாக இருக்கிறதுனால நம்மளால் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்குங்க. இதனால் வந்தது தான் இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் செல்ஃப் கிட் அப்படிங்கிற விஷயங்க. இந்த டெஸ்ட் கிட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது எகிப்தோட கலாச்சாரம் இருக்கும் போது, அவங்க பேசிக்காக ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. இந்த டெஸ்ட் எப்படின்னா ரெண்டு பேக் எடுத்துப்பாங்க, அதில் மணலை கொட்டிப்பாங்க. ஒரு மணலில் பார்லே அப்படிங்கிறத வச்சுருவாங்க, இன்னொரு மணலில் கோதுமையை வச்சுருவாங்க. ரெண்டையுமே எடுத்து வச்சுருவாங்க. அப்படி அது எடுத்து வச்சதில் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் யூரின் போக வைப்பாங்க. அப்படி அதில் யூரின் ரெகுலராக போயிட்டுருக்கும் போது குறிப்பிட்ட நாளில் இந்த ரெண்டுலேயுமோ அல்ல எதுலையோ ஒன்றில் செடி முளைச்சிது அப்படின்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அப்படி இதில் முளைக்கல அப்படின்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பார்லே அப்படிங்கிற பொருள்லேருந்து செடி ஃபஸ்ட்டு முளைச்சிதுன்னா அது ஆண் குழந்தை அப்படின்னும், கோதுமையிலிருந்து முளைச்சிது அப்படின்னா அது பெண் குழந்தை அப்படின்னும் கெஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து ஒத்து போயிட்டு இருந்துச்சுங்க. இப்படியே போக போக இந்த டெஸ்ட் கிட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டெஸ்ட் கிட்டில் மூணு போர்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நம்ம சாம்பிளில் விடுற இடம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் தெரிகிற இடம். அந்த ரிசல்ட் தெரிகிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிசி அப்படின்னு போட்டிருக்கும். அந்த டி அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னும், சி அப்படின்னா கண்ட்ரோல் அப்படின்னும் அர்த்தங்க. இந்த ரெண்டுலேயுமே அந்த கோடு தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு நம்ம நினச்சிப்போம். இதில் ஒரு கோடு வந்தாலும் இல்லை கோடே வரலினாலும் நம்ம நெகட்டிவ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இந்த டெஸ்ட் கிட்டில் நம்ம குறிப்பிட்ட அளவு யூரினை நம்ம அதில் ட்ராப் பண்ணுவோம். அந்த யூரின்லேருந்து தான் நம்மளுக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம உடம்பில் HCG அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுங்க. அதாவது ஹியூமன் கோரோனிக் கோண்டோட்ரோபின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து நம்ம உடம்பில் சுரக்க ஆரம்பிச்சிருங்க. இது ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய லெவலை அதிகமாக சுரந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குங்க. இதை வச்சு தான் இந்த டெஸ்ட் கிட் வந்து ஒர்க் ஆகுதுங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளட்டில் கலந்துருக்கும், யூரியன்லேயும் கலந்துருக்குங்க. நம்ம செல்ஃபாக நாம் பண்ணுறதுனால நம்ம யூரியன்லேயும் நம்ம இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கிறோம். யூரியனை விட பிளட்டில் அதிகமாக கலந்துருக்கனால நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் எடுக்கிறத விட ஹாஸ்பிட்டலில் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது பிளட் சாம்பிளை எடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். இப்போ இந்த கிட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதில் குறிப்பிட்ட லெவல் வந்து யூரியனை நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்கும். அதாவது நார்மலாக ஒரு pH பேப்பர் நம்ம பார்த்துருப்போம். இந்த சோப்பை வச்சோம் அப்படின்னா இந்த கலர் மாறும், தண்ணி விட்டோம்னா இந்த கலர் மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பேப்பர் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. அதில் ட்ராப் உள்ளே போனதையுமே உள்ளே அது ட்ராவல் ஆகுங்க. அதுக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த ஆன்டிபாடி அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. அதாவது HCG லெவல் இருக்குது பார்த்தீங்களா, HCG வேல்யூவோட போட்டி போடுற மாதிரி ஒரு ஆன்டிபாடியாக உள்ளே வச்சுருப்பாங்க. அது உள்ளே போய் அந்த ஆன்டிபாடியோட சண்டை போட்டு அது ஜெயிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு லெவல் கோடு வந்து உங்களுக்கு காமிச்சிருங்க. அப்படியே இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னா, அந்த HCG லெவல் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேயும் சில ஆன்டிபாடிஸ் வச்சுருப்பாங்க. அதோடு போய் அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சி அப்படிங்கிறதுலேயும் கோடு வந்துடும். இந்த ரெண்டு கோடும் உங்களுக்கு வந்துடும், பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் அதில் ஃபஸ்ட்டு கோட்லேயே ஃபெயிலிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கோடு வராது. ஏன்னா உங்கள் உடம்பில் போதுமான அளவு HCG இல்லை, அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சியாக இல்லை அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் இந்த டெஸ்ட் கிட்டில் நமக்கு கிடைக்குங்க. ஆனாலும் இந்த டெஸ்ட் கிட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணும் போதே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்தாலோ குறிப்பிட்ட லெவலில் வந்து
யூரின் விடணும். ஆனால் அதை விட நீங்கள் அதிகமாக விட்டாலோ கம்மியாக விட்டாலோ உங்களுக்கு இதில் நெகட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு, நீங்கள் ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிங்க அப்படின்னா, கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அது போய் நம்ம யூரினில் கலந்து அதனாலேயும் நமக்கு நெகட்டிவ் நியூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நைட் எதுவும் குடிக்காமல் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு டெஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த செல்ஃப் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போய் பிளட்டில் இருக்க அந்த எச்சிஜி லெவலை டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா எச்சிஜி லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 நாளில் இருந்து வளர ஆரம்பிக்கும், அது கண்டினியூஸாக வளர்ந்துகிட்டே இருக்குங்க. அந்த லெவல் அதிகமாக அதிகமாக தான் நம்ம உடம்பில் குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இப்படி தான் இந்த டெஸ்ட்டை கிட்ட ஒர்க் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.